السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாவுக்கு உள்ளடங்கும் அல்லாஹுவின் சத்திய தூதர் எங்கிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களிலும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் நிலைநிறுத்தினார். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அண்மை காலத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருந்த விஷயம்தான் கிழக்கு மாகாணத்தில் சாய்ந்தமரத்து பகுதியில் ஒரு மதரசால ஏற்பட்ட சர்ச்சை. அதில் ஒரு மாணவன் தூக்கிலிடப்பட்டு தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டார் என்ற மாதிரி ஒரு செய்தி பரவி, பிறகு அது தற்போது ஒரு கொலை ஏற்பட்டிருக்குது, கொலை சம்பவம் தான் அப்படி நிகழ்ந்திருக்குது, அது தற்கொலையாக வந்து மாற்றி இருக்கிறாங்க என்ற மாதிரி ஒரு விசாரணை சென்று கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்குறோம். இந்த விஷயத்தில் உடனே இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்ட உடனே முதலாவது யாரு புள்ளி குதிப்பாங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய சமூகத்தை புரி வச்சுக்கொண்டு ஒரு சாரார் இருப்பாங்க. எங்கடா இவங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க, அதை வச்சு இவங்கட மார்க்கத்தை வந்து புளி தோண்டி புதைக்கலாம் என்று கண்கணம் கட்டி கொண்டு இருப்பாங்க ஒரு சாரார். அந்த சாரார் இதை ஒரு ஆயுதமாக கையில் எடுத்து உடனடியாக விமர்சன பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது மதுரசா முறைண்டா இப்படி தான், இவங்க இப்படி தான் செய்வாங்க, எனவே தான் மதுரசாக்களை நாங்கள் கண்காணிக்க சொல்கிறோம், பார்க்க சொல்கிறோம், எனவே தான் நாங்கள் அரசாங்கத்தில் கட்டுப்பாட்டில் வைக்க சொல்கிறோம் என்ற மாதிரியெல்லாம் இனவாதிகள் எல்லாம் துள்ளி குதித்து இதை பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த மாதிரி அளவுக்கு எல்லா மதுரசாலையும் இப்படி தற்கொலை கொலையெல்லாம் நடந்து கொண்டா இருக்குது, மதுரசாக்கள் இப்படித்தான் நடத்துகிறாங்களா, மதுரசாக்களில் மாணவர்களுடைய பாதுகாப்பு விஷயத்தில் அவங்கள சக்திக்கு உட்பட்டு பல விஷயங்களை செய்கிறாங்க, எத்தனையோ ஆலயங்களை வெளியாக்கி அனுப்பியிருக்கிறாங்க, எத்தனையோ மார்க்கறிஞர்களை உருவாக்கி வெளியாக்கி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மதரசாக்கள் எல்லாத்துலையும் இந்த மாதிரி கொலையும் தற்கொலையும் நடந்து கொண்டு இருக்குமா? நடக்காது. எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒன்று ரெண்டு விதிவிலக்க சில சம்பவங்கள் நடக்கலாம். அப்படி நடந்துட்ட உடனே இந்த மதரசா முறையே தவறு என்ற மாதிரி ஒரு விமர்சன பார்வை வந்துச்சுன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா நம்முடைய சமூகத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி அடுத்தவனை கொலை செஞ்சு அடுத்தவனை நாசமாக்கி பலப்படுத்தி சக மாணவர்களை கொண்டு குவிச்சு வாழ சொல்லியெல்லாம் கற்றுக் கொடுக்கல. மார்க்க விஷயங்கள் படித்து கொடுக்குறதுல எதை படித்து கொடுக்குறாங்க, என்ன மாதிரி படித்து கொடுக்கணும் என்ற அந்த முறையில் கருத்து வேறுபாடு இருக்குது. அக்கீதவ சரியாக சொல்லி கொடுக்கணும், மார்க்கத்தின் அடிப்படையை சொல்லிக் கொடுக்கணும், குர்ஆன் ஹதீஸை மாத்திரம் கற்றுக் கொடுக்கணும், வஹியை பின்பற்றக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கணும், அரபு மொழியில் தேர்ச்சி பெற்றவங்களை மாத்திரம் உருவாக்காம சிந்தனையாளர்களாக ஒவ்வொரு மார்க்கறிஞரும் மாறணும், ஒவ்வொரு மார்க்கறிஞரும் உலக ரீதியாக ஒரு கல்வி தகமையுள்ள ஒருவராக மாறணும் என்ற மாதிரி சில மாற்றங்கள் வரணும் என்றதுல மதரசா முறையில நமக்கு மாற்ற கருத்து இருக்குது. ஆனா மதரசா ஒட்டுமொத்த முறையும் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு அல்லது மனித இனத்துக்கு எதிரான மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவாங்கன்னு சொன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே நேரத்தில் இந்த மதரசாக்கள்ல இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள், முதியர்கள், ஆசிரியர்கள், உலமாக்கள் இவங்க எல்லாமே கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், உங்களுடைய இந்த மதரசா முறையை கொஞ்சம் சிஸ்டத்தை மாத்துங்க. இந்த சிஸ்டத்தில் ஆரம்பத்திலிருந்தே இந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் வாசிக்கக்கூடாது, ஆங்கிலம் படிக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சிந்தனையில் தோற்றுவிக்கப்பட்டு வந்துச்சு. உலக வெளி உலகமே விளங்கக்கூடாது, நான்கு சவத்துக்குள்ள மட்டும் நீ இருந்து மொத்தமே இந்த மார்க்கத்தை மட்டுமே எடுத்துட்டு போ என்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் மதரசா முறைகள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையை வந்து நீங்கள் நீட்டிக்க வச்சிடாதீங்க. இன்னைக்கு நிறைய கல்வி முறைகள் நிறைய மாற்றங்கள் வருது. இன்றைக்கு ஆன்லைனில் இருந்து கொண்டு நிறைய டிகிரிகளெல்லாம் எடுக்கிறாங்க மக்கள், ஆன்லைன் படிப்புலேயே நிறைய பட்டங்களை பெறக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு உலக கல்வியில் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் இன்னும் மதரசா முறையில் இப்படி இருந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து குந்தி இருந்தால் தான் நாங்கள் படிக்கலாம் என்ற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தாதீங்க. இன்றைக்கி நிறைய நீங்கள் கல்வி நுணுக்கங்களை கையாண்டிங்கன்னு சொன்னால் பல டெக்னிக்கலில் மக்களை வந்து இந்த மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஆக்கலாம் மாற்றலாம். அப்போ மதரசாலே குந்தி படிக்கணும் என்று சொன்னால் ஆய்வாளர்கள் உருவாகுவதற்கும் சிந்தனையாளர்களாக பல பேரை மாற்றுறதுக்கும் முழு நேரம் ஒருத்தர் ஒதுங்கணும் என்று சொன்னால் மார்க்கத்தை தடுக்கலை. அல்லாவே சொல்கிறான் பல உலா நபரும் கூட்டத்தார் இருக்கக்கூடாதா, இவங்க வந்து இந்த மார்க்கத்தை ஒரு சாரார் மார்க்க சமூகத்துக்காக போகும்போது இன்னொரு சாரார் மார்க்கத்தை கற்றுக்கொள்றதுக்கு முழு நேரத்தை ஒதுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கக்கூடாதான்னு சொல்லி அல்லாவே கேட்கிறார். முழு நேரம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் ஒதுங்கி படிக்கிறது மார்க்கம் தடுக்கல. ஆனால் அந்த சிஸ்டத்துக்குள்ள இந்த பெரம்பு அடிப்படையாக வச்ச சிஸ்டத்தை மாத்துங்க. பெரம்பு வச்சு பயன் காட்டுறது, உஸ்தாதுமார்களோட வையத்து பெற்ற முறீதுகளாக இந்த மாணவர்களை பயன்படுத்துறது, மாணவர்களை கை காலம் வைக்கக்கூடிய ஆக்கலாம் மாத்துறது, மாணவர்கள் எடுத்து பேசக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாது என்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறது, பயங்கரமா நடுங்கி நிற்கிற
மாத்துங்க. அத மாத்தி நவீன தொழில்நுட்பங்களோட படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதே நேரத்தில் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணலாம். எத்தனையோ கல்வி நிறுவனங்கள் நடக்குது, அவங்க கல்வி கற்கக்கூடிய கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்குரிய மரியாதைகளை கொடுக்குறாங்க இல்லையா, கொடுக்கத்தான் செய்யறாங்க. அந்த மரியாதைகள் கொடுக்கப்படலையே அந்த பாட்டம் படிப்புலருந்து ஒதுக்கிடுங்க. நீங்க இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்கன்ட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீறக்கூடிய மாணவர்கள் அனுப்பி வச்சிருங்க. மாணவர் ஒருத்தர் வந்தா அவன் எந்த சேட்டை பண்ணாலும் கடும் தண்டனைகளை கொடுத்து அவனை வச்சு அவனை துன்புறுத்தினாலும் பரவாயில்லைன்ற மாதிரி ஒரு மதரசா முறை ஒன்று நீங்க உருவாக்குவீங்கன்னு சொன்னால் அது சமூகத்துக்கு கேடு அமைஞ்சிடும். இப்ப இந்த விசாரணைகள் நடந்து எந்த அளவுக்கு இது போகும்னு தெரியல. நாளைக்கு இதோடு மிகப்பெரிய திட்டமிட்டு நடந்த ஒரு கொலையா வந்துச்சுன்னு சொன்னா கொலை குற்றச்சாட்டு தான் வந்திருக்குது. அதுல யார் யார் சம்பந்தப்பட்டாங்கன்றதெல்லாம் பார்த்து இதை வச்சே மதரசா முறையில கை வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட உருவாகலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஒரு சமூகம் தொண்டு தொட்டு எடுத்து வரும் ஒரு கல்வி முறை தான் இந்த மதரசா கல்வி முறை. அதுல நிறைய மார்க்கத்தை படிக்கக்கூடியவங்க உருவாகி இருக்கிறாங்க. அவங்க சரியான அடிப்படையில இருந்து பிரச்சாரகர்களா மாறணும் என்றதுல மாற்று கருத்து இருந்தாலும் இந்த கல்வி முறையை வந்து நாங்க அடகு வச்சு பேச முடியாது. இது சரியான ஒரு கல்வி முறை தான். ஆனா அந்த கல்வி முறையில சில தொழில்நுட்பங்களை மாத்துங்க, சில ஒழுக்கங்களை மாத்தி முறைகளை மாத்தி மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு கல்வியாக அந்த கல்வியை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா இது போன்ற குற்றச்சாட்டுகள் சமூகத்துக்கு எதிரானதா வராது. அதே நேரத்தில் காலத்தை சுருக்குங்க. 7 வருஷம் என்று சொல்லி முட்டையடித்து மாணவர்களை படிக்க வைக்காம ஒரு குயிக்கா முடிக்கக்கூடிய விதத்தில் ஒரு 2 வருஷத்திலேயோ 3 வருஷத்திலேயோ ஆய்வாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பாடநெறியை உருவாக்க நான் காலம் சுருங்கி இருக்குது. அந்த கவனத்தில் கொண்டு உங்களோட கல்வி திட்டங்களை நீங்க உருவாக்கிக் கொள்ளணும். இந்த விஷயத்துல சாய்ந்த மருந்து விஷயத்துல அந்த விசாரணைகள் எப்படி நடக்குதுன்றத பார்க்குதான். அதுல என்ன நடந்துச்சு பார்த்து யாராவது திட்டமிட்டு கொலை செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா அதிகபட்ச தண்டனைகள் வழங்கப்படணும் என்றது நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் இது உண்மையா என்ன நடந்துச்சுன்றது இன்ஷாலா எதிர்காலத்தில் அந்த முழு விசாரணை அறிக்கைகள் வரும்போது தான் தெரிஞ்சு கொள்ளலாம். அல்ல நம் சமூகத்தை அவசியமற்ற குற்றச்சாட்டுகள் இருந்து பாதுகாத்து இந்த சமூகத்துடைய பணிகளை தொடர்ச்சியாக செய்வதற்கு அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாசந்த வணக்கம்.